இந்த அம்மன் சரீரத்தில் போக பாதை வந்து பாதை கனமாக பாதை இல்லை இந்த உட்காந்து போயிருக்கோம். ஆனால் இருந்தாலும் எப்படி சாப்பிட்டு அந்த காலத்து அம்மன் சரீரத்தில் நான் வந்த நிம்மதி நான் பதிவு ஆகிருக்கேன். மாமா பார்த்தோம்லாம் மாமா அம்மா
அப்பா அப்பா என்னை பார்த்து நீங்க வாங்கி வரீங்களா? என்ன குழம்பு செஞ்சு? தோசை வேணும், குருமா வேணும், இட்லி வேணும். அந்த நாள் இப்போ நான் பண்ணேன் சந்தோஷத்தை பற்றி நான் வாங்கும் அம்மா கையினால சாப்பிட்டாலும் நல்லா அம்மா எனக்கு சாப்பாடு போடப்படுறேன். எனக்கு நான் ஸ்கூல் போகப்படமா காலேஜ் போகப்படுறேன். என்றைக்கு காலேஜ் அம்மா அம்மா காலேஜ் எனக்கு போகணும். எதுவும் வேண்டாம், தொழில் முறைகேடுன்னு சொல்லிட்டா தொழில் தான் என்ன இல்லை நல்லா முறைகேடு முறைகாரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே எனக்கு என்ன இல்லை அந்த வீட்லேயே எனக்கு வழி புரியுதாங்கயா? ரைட்டாக இருந்துச்சு அந்த நிலமைக்கு தள்ளி எனக்கு எனக்கு இந்த சந்தோஷம் நல்ல போனேன். கண்டிப்பாக கைலாசம் அம்மா கைலாசம் இல்லை மாமா இல்லை என்ன மாமா இல்லை இன்னொரு மாமா சூழ்நிலை நிமிந்து பயன்படுத்தி சந்தோஷம் வாழ பார்த்து என் சித்தப்பா பசங்களுக்கும் போனையாது அந்த ஹவுஸ்க்கு போனையாது நிமிந்து வாழ்க்கு இந்த வேலைன்னா கொண்டு வந்து பாருங்க. சித்தப்பா வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நீங்கள் சாமியோட குற்றம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஏன் அந்த லாபத்தை போடுங்க? ஏதோ ஒரு சாப்பிட்றதாங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபார் எத்தனை ஆஃபர்ஸ் பண்ணாலும் நல்லா எந்த பாம்பு என்ன ஒரு பாம்பு மாமா மாமா சொல்லுங்களே தம்பி சார்
யாரு ஊர்லாம் நினைச்சுங்க நோ நோ ரூபா.